இந்த 25 வருஷமும் என் சந்தோஷங்களை இந்த கிராமத்துல தான் சேர்த்து வச்சேன். இன்னையோட எல்லாம் முடிய போகுது. ஆமா, என் சொந்தங்களை விட்டுட்டு, சொந்த கிராமத்தை விட்டுட்டு அவரோட போறேன். எல்லாருமே சொன்னாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, சென்னையில எல்லா வசதியும் இருக்கும், உனக்கு அங்க எந்த குறையுமே இருக்காதுன்னு சொன்னாங்க. செல்வி, என்னங்க? இல்ல, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, எல்லாமே புதுசா இருக்கு. பழகிக்கிறேன். ஹலோ. சார் சொல்லுங்க சார். ஆமா சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் பண்ணலாம். ஆமாம்மா, சரி சார், ஓகே சார். இதோ இப்போ வந்துடுறேன் சார், ஒரு ஹாஃப் அன் அவர். ஓகே ஓகே. என்னாச்சு? ஒரு சின்ன ஒர்க்கு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனால் இன்னைக்கு லீவ் போடுறேன்னு தானே சொன்னீங்க? நான் என்ன கவர்மெண்ட் வேலையை பார்க்குறேன், லீவ்லாம் போட. உனக்கு நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன், வந்துடும். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? சரி. ஃபர்ஸ்
வச்சுட்டு போய் கை கால் கழுவிட்டு வாங்க. போங்க. முடியாது, ஃபர்ஸ்ட் போய் கை கால் கழுவிட்டு வாங்க. நானும் முடியாது. சொன்ன கேளுங்க, போங்க. என்னங்க இது, குளிக்காம சமையல் கட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? ஏய், இப்போ என்ன? போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க போங்க. ஏய், காஃபி குச்சா தாண்டி எனக்கு வரும். சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க. டைம் ஆச்சு, மொத்தம் எடுத்து வச்சுன்னு இருப்பேன். இங்க இங்க என்னங்க வெச்சிட்டு போறீங்க? நில்லுங்க. காஃபி குச்சா தாண்டி எனக்கு வரும். எனக்கு இந்த வீடு பிடிக்கல. என்னடி சொல்ற? இல்ல இல்ல, ஒரு சில விஷயம் தான் பிடிக்கல. என்ன? வா சொல்றேன். இதான் வெஸ்டர்ன் டாய்லெட். ஆனா இதுல எனக்கு வரல. அது எப்படி வராம இருக்கும்? முக்குனா வரப்போகுது. எனக்கு இப்படி போனா வராது. இப்படி போனாதான் வரும். அது மாதிரி வீட்டுக்கு போலாம். சரி வா, போலாம். எங்க? என்னாச்சு? ரெண்டு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னடா, வேலை கூட தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமே நீ நினைச்சிருவியோன்னு பயமா இருக்கு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் குடி, ஃப்ரீயா வரும். ஓகேவா? நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன், சரியா? என்ன ப்ரோ, புது பொண்ணுக்கு சிட்டிலாம் ஓகேவா? எல்லாம் செட் ஆயிச்சா? என்ன ப்ரோ? இல்லை, ஊர்லேருந்து வந்தாங்களே, அதான் சிட்டிலாம் செட் ஆயிச்சா?
அதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரவிந்த். ம், சொல்லுங்க ப்ரோ. இல்லை, அவளுக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை. மாடர்ன் கல்ச்சரை நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டோம், கடைசியில் நம்ம உட்காந்து போகிற கக்கூசையும் மாற்றிட்டோம், அதனால் எவ்வளோ டிசீஸ் வரும் தெரியுங்களா? டிசீஸா? ஆமாம், ஒழுங்காக மோஷன் போடலாம், கேஸ் ஃபார்ம் ஆகும், ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், பேக் பெயின் வரும், ஏன் ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் கூட வரும். புரியலையே ப்ரோ. திங்கத்துலேருந்து பேலரை வரைக்கும் நம்ம வெள்ளைக்காரனை தான் ஃபாலோ பண்ணுறான், ஆனால் அவன் இந்தியன் ஃபுட்டு தான் பெஸ்ட்டு, இந்தியன் டாய்லெட் தான் பெஸ்ட்டுன்னு நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போலாம் எங்கே ப்ரோ வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் தான் சொந்தக்காரனே கௌரவமாக பார்க்குறான். சிம்பிளாக சொல்கிறேன், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போகிறது செயற்கை முறை, இந்தியன் டாய்லெட்டில் போகிறது இயற்கை முறை. உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் இயற்கை முறையில் இருந்தால் தான் நல்லது. நான் இருக்கிறதே வாடகை வீட்டில், நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குது, சொல்கிறேன்.